வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, 2013 2017 2019 வந்துட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுந்தவங்க வந்துட்டு அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்து இன்னும் பணி வாங்காமல், அதாவது பணி வந்து கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு வந்துட்டு விரைவில் வந்து பணி வழங்குவதற்கான வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கான அறிவிப்பை வந்து முதல்வர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த விரைவில்ன்றது வந்து எவ்வளோ தூரத்தில் விரைவில் நடக்கும்ன்றது தெரியலை. உண்மையாகவே விரைவில் நடந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த விரைவில்ன்ற வார்த்தை வந்து நம்ம 8 வருடமாகவே கேட்டு பழகிட்டோமா. ஸோ வந்து இந்த விரைவில்ன்ற வார்த்தையை கேட்டாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்கன்னு. நம்ம வந்துட்டு அதை வந்து பெருசாக மைண்டில் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கடந்த ஆட்சியில் வந்து இந்த விஷயங்களை வந்துட்டு பெரிய லெவலில் நினச்சோம். அதாவது தேர்தல் டைம்லலாம் பெருசாக சொன்னாங்க, அதாவது எனக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் ஃப்ரெண்டு இருக்காங்க, நமக்கு வந்து கன்ஃபார்மாக போஸ்டிங் அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்களா. ஸோ வந்து நம்ம வந்து அதை பெருசாக மைண்ட் பண்ணோம், நமக்கு கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம், அதுக்கப்புறம் கிடைக்காம போது. ஸோ வந்து இது வந்து நம்ம எதிர்பார்த்து ஏமாற்றம் நிறையாவே அடைஞ்சிருக்கோம். அதனால் இந்த டைமும் வந்துட்டு நம்ம பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கல. ஆனால் வந்து சில பேர் இப்போ கொஞ்ச நாள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க, அது இல்லாமல் வந்துட்டு சில பேர் வந்து சொல்லவும் செய்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க, உங்களுக்கான பணிகள் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, அது உண்மையாகவே ஒருவேளை நம்ம கடந்த ஆட்சியில் ஏமாற்றம் அடைஞ்சோம்ல, அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம தானே கஷ்டப்பட போகிறது, சந்தோஷப்பட்டது நம்ம தான், கஷ்டப்பட போகிறது நம்ம தான். அதனால் நம்ம பெருசாக மைண்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக மைண்ட் கொண்டு போகல. என்னாலும் வந்து ஆனால் சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆகஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், எவ்வளோ போஸ்டிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் 5 வந்துட்டு டீச்சர்ஸ் டேக்குள்ளே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆனால் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை, பொறுத்திருந்து பார்க்கலாம். நடந்தால் சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து பல தடவை எதிர்பார்த்து ஏமாந்துட்டோமா, அதனால் யார் என்ன சொன்னாலும் மனசில் வந்து கொண்டு கொஞ்சம் சந்தோஷம் வந்தாலும் நம்ம வந்து இதை பெரிய லெவலில் ஏற்றுக்கக்கூடாது, கிடைக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இன்றைய மனநிலையில் நம்ம எப்படி இருக்கோன்னா, கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் கூட சந்தோஷம் வந்து ரொம்ப இருக்காது. போயிட்டு நம்ம கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த நிம்மதி கிடைக்கும். ஏன்னா வந்து அந்தளவு வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டோமா. இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு மூலையில் கொண்டு போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது, நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதிக அளவில் ஏமாற்றத்தை சந்திச்சிட்டோமா. ஆனால் இப்போ வந்து கல்வித்துறை அமைச்சர் முதன்முறையாக வந்து முதல்வர் வந்து இதற்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்பிக்கை வருது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்.